டாஸ்மாக்கை வந்து ஒழிக்க வேண்டும், மூட வேண்டும் அப்படின்னு தமிழக பாஜக சார்பாக ஒரு கோரிக்கை வச்சோம்னா உடனே என்ன சொல்கிறாங்க, புதுச்சேரியில் உங்கள் ஆட்சி இருக்குது, கோவாவில் உங்கள் ஆட்சி இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, அங்கெல்லாம் போய் டாஸ்மாக் மதுக்கடைகள்லாம் மூடிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பிஜேபி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் சாராயம் விற்கப்படுகிறது, ஆனால் எந்த மாநிலத்திலையும் அரசாங்கமே சாராயத்தை விற்கவில்லை. அது முதல் பாயிண்ட். அரசாங்கமே சாராயத்தை விற்கவில்லைன்றது முதல் பாயிண்ட்டாக இருந்தாலும், இந்தியாவில் மட்டுமில்லை உலகத்தில் எந்த நாட்டிலையும் எந்த பிராந்தியத்திலையும் எந்த மாகாணத்திலையும் மக்களை ஆளக்கூடிய அரசாங்கமே அவர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட மக்களை தினமும் குடி 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 என்று புது புது மதுக்கடைகளை திறந்து வைத்து அவர்கள் மக்களை குடிகாரர்களாக மாற்றுவதற்கு எந்த முயற்சியும் எடுப்ப. சாவர்கர் சொல்கிறாரு, டாசிலிட்டி ஆஃப் ஹிந்துஸ் தான் பிரச்சனை, ஒரு 150 வருஷம் ஆனாலும் வீட்டில் தான் இருப்பாங்க, வந்து போராட மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வந்து சாவர்கர் கூட சொல்கிறார். இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்துக்களுக்கான மட்டும் சட்டமாக இது மாறினதோடைய வரலாறு இவ்வளோதான். 1000 கோவில்கள் மட்டுமல்ல, இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களும் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களும் அனைத்தும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை பனகல் மகாராஜா வந்து கொண்டு வந்தார். இந்த சட்டத்தை கொண்டு வந்தவுடனே என்ன பண்ணாங்க, மெட்ராஸ் மாகாணத்தில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தெருவுக்கு வந்து போராட ஆரம்பித்து விட்டார்கள். எங்களுடைய வழிபாட்டு தலங்களை நிர்வகிப்பதற்கு அரசிற்கு என்ன உரிமை இருக்கிறது, எங்கள் வழிபாட்டு தலங்களுக்குள் நுழைவதற்கு அரசிற்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெருவில் போராடி அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்துக்கள் எப்பயும் போல சும்மா சாப்பிட்டுட்டு வீட்டில். இப்போ அந்த 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்து வந்து அந்த கோவிலுக்கு சொந்தமானது, 1.98 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. இப்போ இதில் எவ்வளோ ஏக்கர் போயிடுச்சு, 45 ஏக்கரில் 39.88 ஏக்கர் வந்து அரசாங்கம் வாங்கிடுச்சதுக்கு போகுது. அந்த நிறுவனத்திலேருந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போகுது. அந்த தனியார் நிறுவனத்திலேருந்து ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கை மாறுது. அப்படியே அரசியல்வாதிக்கு வேறு வகையில் கை மாறிடுது. இது சின்ன ப்ராசஸ் கிடையாது, ஒரு 10-15 வருஷமாக இப்படி கை மாறி 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 கோவிலிருந்து ஒரு திமுகவோ இல்லை திமுக பினாமியோ யாருக்கிட்டையாச்சும் போயிருக்குன்னா அதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு போனீங்கன்னா ஒரு 10 நாளில் டயர்டாகி அந்த இன்வெஸ்டிகேஷனை விட்டுருவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப திறமையாக கோவில் நிலத்தை எப்படி தனியார் வசம் கொண்டு வருவது அப்படின்றதுக்கு ஒரு புது டிக்ஷனரியே போட்டு இந்த மாநிலத்தில் வந்து திருடிட்டு இருக்காங்க. அது எப்படி நீங்கள் போய் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த தலைப்பு ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருக்கிறதுக்காக. இந்த மாவட்டத்துக்கு வந்து நான் வந்து பொறுப்பாளர் பிஜேபியில். இப்போ வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இருக்கிற நல்ல சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறது நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் நல்ல டாபிக் கொடுத்துட்டு எது மிச்சம் இருக்கோ அது வந்து நான் எடுத்துக்கிட்டேன். HRNC ஆக்ட், அறநிலையத்துறை சட்டம் பற்றி நிறைய பேசியிருக்கோம். அது ஏன் இருக்கக்கூடாது, பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு வழக்குகள் இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலும் நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, ஒரு ஜெனிசிஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டால் இதை பற்றி ஃப்யூச்சரில் நம்ம கேள்விப்படும் போதோ பார்க்கும் போதோ போராடும் போதோ இல்லை அதை பற்றின ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறதுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்து அறநிலையத்துறை சட்டம் 1959 இதுதான் வந்து இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது, அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். 1951 இயற்றப்பட்ட சட்டம் அது, இந்து அறநிலையத்துறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்டிங்காக இதுக்கு முன்னாடி இந்த ஜெனிசிஸ்ன்னு சொல்லும்போது 1925 ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க மெட்ராஸ் அசம்பிளியில். அப்போ வந்து இந்த பனகல் பார்க் இருக்கக்கூடிய பனகல் ராஜா அவர்கள் வந்து இந்த மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் 1900 இவங்க முதல் முதல்ல சட்டம் கொண்டு வரும்போது ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் 1925, அதாவது அறநிலையத்துறை சட்டம் அப்படின்னு தான் கொண்டு வராங்க, அசம்பிளியில் பாஸ் பண்ணிடுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சட்டத்தில் இந்து கோவில்கள் மட்டுமல்ல இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களும் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களும் அனைத்தும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை பனகல் மகாராஜா வந்து கொண்டு வந்தார். இந்த சட்டத்தை கொண்டு வந்தவுடனே என்ன பண்ணாங்க, மெட்ராஸ் மாகாணத்தில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தெருவுக்கு வந்து போராட ஆரம்பித்து விட்டார்கள். எங்களுடைய வழிபாட்டு தலங்களை நிர்வகிப்பதற்கு அரசிற்கு என்ன உரிமை இருக்கிறது, எங்கள் வழிபாட்டு தலங்களுக்குள் நுழைவதற்கு அரசிற்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெருவில் போராடி அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்துக்கள் எப்பயும் போல சும்மா சாப்பிட்டுட்டு வீட்டில் இருந்தோம். இப்போ அந்த போராட்டத்தினுடைய விளைவாக என்ன ஆகுது,
அந்த சட்டம் திரும்ப பெறப்படுகிறது. ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படின்னு அதே ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்தில் புது சட்டம் இயற்றப்படுகிறது. அந்த சட்டத்தில் இந்துக்களின் வழிபாட்டு தலங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை பற்றி வீர் சாவர்கர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கும்போது வீர் சாவர்கர் சொல்கிறாரு, தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணம் மட்டும் இல்லை, பாம்பே மாகாணத்திலும் இதே மாதிரி ஒரு அப்படியே ஒரு ஜெராக்ஸ் போகிற மாதிரி ஒரு சம்பவம். அப்போ சாவர்கர் சொல்கிறாரு, டாசிலிட்டி ஆஃப் ஹிந்துஸ் தான் பிரச்சனை, ஒரு 150 வருஷம் ஆனாலும் வீட்டில் தான் இருப்பாங்க, வந்து போராட மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வந்து சாவர்கர் கூட சொல்கிறார். இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்துக்களுக்கான மட்டும் சட்டமாக இது மாறினதோடைய வரலாறு இவ்வளோதான். 1925 ஆக்ட் கொண்டு வராங்க, அப்போஸ் பண்ணுறாங்க, திருப்பி ஹிந்துஸ் மட்டும் அதுக்குள்ளே வந்துடுறாங்க. சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா திருப்பி அசம்பிளியில் 1951 ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. அந்த சட்டத்தை எதிர்த்து பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டு ஷிவூர் மட் அப்படின்ற ஒரு பிரசித்தி பெற்ற கான்ஸ்டியூஷன் பெஞ்சு 7 ஜட்ஜு கொண்ட ஒரு கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஷரத்துகள் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படின்ற ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு வந்த உடனே என்ன சொல்கிறாங்க, இந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணிடுறாங்க. செல்லாதுன்றதுனால ஒரு முக்கியமான செக்ஷன்ஸ், அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 செக்ஷன்ஸ் ஆப்ரேட்டிவ் பார்ட்டாக இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் அது செல்லாதுன்னு சொன்னதுனால அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை எதிர்த்து திருப்பி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் இந்த சட்டத்தையே செல்லாதுன்னு அறிவிக்கணும், இந்த மொத்த சட்டமே கான்ஸ்டியூஷனுக்கு அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா அந்த சட்டத்தை விலக்கி கொண்டு 1959 திரும்பவும் இந்து அறநிலையத்துறை சட்டம் வந்து அமெண்ட் பண்ணி திருப்பி செயலாக்கம் கொண்டு வராங்க. இதில் ஒரே ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சட்டத்தை செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்ததோ அதே சட்டத்தில் இருக்கக்கூடிய அதே ஷரத்துக்களை செக்ஷன் நம்பர் மட்டும் மாற்றி மாற்றியாக போட்டு 1959 திருப்பி புது சட்டத்தை தமிழக சட்டமன்றத்தில் வந்து பாஸ் பண்ணப்படுது. அந்த சட்டம் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம அமலில் இருக்குது. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான செக்ஷன்ஸ், குறிப்பாக செக்ஷன் 45 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் இன்றைக்குமே இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக தான் இருக்கிறது. இருந்தாலும் அதை வந்து நம்ம நடைமுறை பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் HRNC ஆக்ட் வந்து தூக்கிடுவீங்களா, நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இந்த ஆக்டை வந்து தூக்கிட்டீங்களா அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு கேள்வி எல்லோரும் கேட்பாங்க. நம்ம ஏதாச்சும் HRNC ஆக்ட் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு ட்வீட்டோ ஃபேஸ்புக்கோ போட்டால், நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் அந்த சட்டத்தை நீக்கிறதுக்கு என்ன கேள்வி, என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்பாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, HRNC ஆக்ட் இருக்கிறது ஒரு பிரச்சனை, அதை எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்றது இன்னொரு பிரச்சனை. டாஸ்மாகை வந்து ஒழிக்க வேண்டும், மூட வேண்டும் அப்படின்னு தமிழக பாஜக சார்பாக ஒரு கோரிக்கை வச்சோம்னா உடனே என்ன சொல்கிறாங்க, புதுச்சேரியில் உங்கள் ஆட்சி இருக்குது, கோவாவில் உங்கள் ஆட்சி இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, அங்கெல்லாம் போய் டாஸ்மாக்கு மதுக்கடைகள்லாம் மூடிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பிஜேபி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் சாராயம் விற்கப்படுகிறது, ஆனால் எந்த மாநிலத்திலையும் அரசாங்கமே சாராயத்தை விற்கவில்லை. அது முதல் பாயிண்ட். அரசாங்கமே சாராயத்தை விற்கவில்லைன்றது முதல் பாயிண்ட்டாக இருந்தாலும், இந்தியாவில் மட்டுமில்லை உலகத்தில் எந்த நாட்டிலையும் எந்த பிராந்தியத்திலையும் எந்த மாகாணத்திலையும் மக்களை ஆளக்கூடிய அரசாங்கமே அவர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட மக்களை தினமும் குடி 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 என்று புது புது மதுக்கடைகளை திறந்து வைத்து அவர்கள் மக்களை குடிகாரர்களாக மாற்றுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அப்போது நீங்கள் டாஸ்மாக மூடுங்கன்னு சொன்னால், டார்கெட் வச்சு ஒவ்வொரு கலெக்டரும் ஒரு ஒரு நாளும் எவ்வளோ விற்றுருக்கு அவங்க மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மக்களையே குடிப்பதற்கு தினமும் டார்கெட் வச்சு ஏற்றிட்டே போய் புது புது மதுக்கடைகளை திறந்து 43,000 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய வருமானத்தை அடுத்த வருஷம் 50,000 கோடி ரூபாயாக மாற்றிடுவோன்னு ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து வெக்கமே இல்லாமல் ப்ரெஸ்ஸில் வந்து தைரியமாக சொல்கிறார். ஆக அரசாங்கமே மதுவை விற்று அதில் வயிறு வளர்க்க வேண்டாம் அப்படின்றது தான் பிஜேபியினுடைய பாலிசியாக இருக்குது. அதே மாதிரியே HRNC ஆக்டில், HRNC ஆக்டு இருக்கணுமா வேணாமான்றது இன்னொரு டிபேட். அதில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் அதுதான் இப்போ வந்து நம்ம வந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ கர்நாடகாவில், ஹிமாச்சல் பிரதேஷில், உத்தராகண்டில் இங்கெல்லாம் வந்து பிஜேபி ஆட்சி இருக்குது, அங்கே வந்து
கோயில்கள் யாருடைய நிர்வாகத்தில் இருக்கிறது அப்படின்ற கேள்வி வந்தால் அங்கேயும் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் தான் இருக்குது. ஆனால் அந்த ஆக்டை எப்படி பின்பற்றுகிறார்கள் அப்படின்றதுல தான் வித்தியாசம் இருக்குது. 1986 இன்னைக்கு வரைக்கும் 2023 இருக்கோம். இப்போ நம்ம கோவில்கள் நிலத்திலிருந்து 50,000 ஏக்கர் நிலம் வந்து இன்னைக்கு காணாமல் போயிருக்கு அப்படின்னு ஹைகோர்ட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கோவில்களின் மொத்த நிலம் இருக்கக்கூடியது வந்து 5.25 லட்சம் ஏக்கர்கள். அதில் தற்போது கோவில்கள் வசம் இருக்கக்கூடியது 4.78 லட்சம் ஏக்கர் அப்படி தான். சரி, இப்போ இந்த 50,000 ஏக்கர் எங்கே போச்சு அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா உடனே நீங்கள் வந்து கர்நாடகாவில் என்ன பண்ணீங்க, உத்தரப்பிரதேசில் என்ன பண்ணீங்க, உத்தராகண்டில் என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. பிஜேபி தான் சரியில்லைன்னு சொன்னதுக்கப்புறமா பிஜேபி எந்த ஸ்டேட்டில் என்ன பண்ணால் இவங்களுக்கு என்ன வந்துச்சு? தமிழகத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடுமை தமிழகத்தில் ஆட்சி செய்பவர்களுக்கு இருக்கிறது. அதனால் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ ஹெச்ஆர்என்சி ஆக்ட் பிரகாரம் 50,000 ஏக்கர் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த 50,000 ஏக்கர் எங்கே போச்சு அப்படின்னு விசாரணைக்கு இறங்குறோம். என்னென்னு கண்டுபிடிக்கலான்னு போனோம்னா அப்போ தான் தெரியுது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி இந்த நிலத்தை வந்து சுரண்டுகிறார்கள், அபகரிக்கிறார்கள் அப்படின்ற பிரச்சனைலாம் நம்மளுக்கு வருது. இப்போ இந்த ஹெச்ஆர்என்சி ஆக்ட் பற்றி பேசும்போது இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, கடைசி ஒரு 40 ஆண்டுகள் குறித்து நம்ம வந்து இந்த பிரச்சனையை வந்து பேசிகிட்டு இருக்கோம்னா அதில் 30 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு. அப்போ வந்து ரெண்டு கட்சியும் விமர்சித்து பேசலாமா அப்படின்றது பயமாக இருக்குது. கூட்டணியில் இருக்கிறதுனால இவங்க பண்ண தப்பை மட்டும் பேசலாமா, அவங்க பண்ண தப்பை மட்டும் பேசலாமா, இந்த ஆக்டில் என்னென்ன ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா மொத்தமாக ஒரு 40 வருஷமாக என்ன நடந்திருக்கு, ஏன் இதை எதிர்க்கணும் அப்படின்ற பிரச்சனை வருது. இப்போ அது பேசுனா உடனே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கீங்க, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த டாபிக் பல்வேறு கூட்டங்களில் நம்ம பேசியிருக்கோம். பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த டாப்பிக்கை பேசுறதுக்கே பயப்படுறதுக்கான காரணம்னா இந்த மாதிரி கேள்வி கேட்டு வெளியாளுங்களை நம்ம ஆளுங்களே நம்மளை ஸ்க்ரூ பண்ணி மண்டையை இது பண்ணிடுறாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து நிறைய இருக்குது நம்மளுக்கு. இருந்தாலும் இந்த சட்டத்தை ஏன் எதிர்க்கிறோம், எப்படி நிலத்தை திருடுகிறார்கள்னு ஒரு ஜென்ரல் ஐடியா சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு அடுத்து பேனல் டிஸ்கஷனுக்கு வந்து வழிவிட்டுடுறேன். நான் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒன்று வந்து கள்ளக்குறிச்சி வீரசோழபுரம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு வந்து 45 ஏக்கர் வந்து சொந்தமாக இடம் இருக்குது. அதில் வந்து 40 ஏக்கர் நிலத்தை தமிழக அரசாங்கம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குது. அந்த நிலத்தினுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மார்க்கெட் ரேட் வந்து 80 கோடி ரூபாய். ஆனால் 1.98 கோடி ரூபாய்க்கு இவங்க கோயில்கிட்டேருந்து தமிழக அரசாங்கம் அந்த நிலத்தை வாங்கி விடுகிறது. சரி, அரசாங்க நிலம், கோயில் நிலம், அரசாங்கத்துக்கே போது, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ அந்த 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்து வந்து அந்த கோவிலுக்கு சொந்தமானது. அந்த கோவிலுக்கு பக்தர்கள் வராங்க, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வராங்க, முக்கியமான நிகழ்வுகளில் வராங்க. இப்போ அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம் வந்து அரசாங்கம் கையப்படுத்தும் போது அந்த கோவிலுக்கு எந்த சொத்தும் இல்லாமல் போயிடுது. அதுக்குன்னு இருந்தது அந்த நிலம் மட்டும்தான். அப்போ அந்த 80 கோடி ரூபாய் மார்க்கெட் வேல்யூ அரசாங்கம் அந்த கோவிலுக்கு கொடுத்தால்தான் அந்த கோவிலினுடைய மெயின்டெனன்ஸ் பண்ணி அந்த கோவில் டெவலப்மெண்ட்டு, நாளைக்கு அந்த கோவிலுக்கு ஏதாச்சும் வேணும்னா அதுக்கு வந்து அந்த கோவிலுக்கு அந்த சொத்தாக இருக்குமானா 1.98 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. இப்போ இதில் எவ்வளோ ஏக்கர் போயிடுச்சு, 45 ஏக்கரில் 39.88 ஏக்கர் வந்து அரசாங்கம் வாங்கிடுச்சு. இப்போ இந்த 39.88 ஏக்கர் வாங்கி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா முதல்ல அரசாங்கம் கிட்ட வாங்குது, அப்புறமா அரசாங்கத்திலிருந்து ஒரு அரசாங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனத்துக்கு போகுது, அந்த நிறுவனத்திலிருந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போகுது, அந்த தனியார் நிறுவனத்திலிருந்து ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கைமாறுது. அப்படியே அரசியல்வாதிக்கு வேறு வகையில் கைமாறிடுது. இது சின்ன ப்ராசஸ் கிடையாது. ஒரு 10-15 வருஷமாக இப்படி கைமாறி கோவிலிருந்து ஒரு திமுகவோ இல்லை திமுக பினாமியோ யாருக்கிட்டையாச்சும் போயிருக்குன்னா அதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு போனீங்கன்னா ஒரு 10 நாளில் டயர்டாகி அந்த இன்வெஸ்டிகேஷனை விட்டுருவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப திறமையாக கோவில் நிலத்தை எப்படி தனியார் வசம் கொண்டு வருவது அப்படின்றதுக்கு ஒரு புது டிக்ஷனரியே போட்டு இந்த மாநிலத்தில் வந்து திருடிட்டுருக்காங்க. அது எப்படி நீங்கள் போய் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலையில் நம்ம இருக்கோம். இதே வீரசோழபுரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் மட்டும் கடந்த 30 வருடங்களில் 60 சிலைகள் காணாமல் போயிருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு அரசு முறை பயணமாக போகிறார்.
அரசு முறை பயணமாக போகும்போது ஆஸ்திரேலிய நாட்டினுடைய பிரதமர் வந்து ஒரு நடராஜர் சிலையை வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு பரிசாக கொடுக்கிறார். பரிசாக கொடுத்த உடனே இங்கே வந்து இங்கே லோக்கலில் பிஎம் ட்ரெஷரியில் கொடுத்ததுக்கப்புறமா ட்ரெஷரியில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, இந்த சிலை 30 ஆண்டுகளுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வீரசோழபுரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் கோவிலிருந்து களவாடப்பட்டு செல்லப்பட்டது அப்படின்ற தகவல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஆக இந்த கோயில் நிலங்கள் மட்டும் இல்லாமல் அந்த சிலைகள் அப்புறம் முக்கியமான கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இது எல்லாமே 1000 கணக்கான கோடி ரூபாயில் ஏற்கனவே வந்து திருடு போயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டில். இன்னும் இருக்கிறது மிச்சம் மீதி மட்டும்தான் இருக்குது. பெருந்துறையில் இதே மாதிரி ஒரு அம்மன் கோவில் இருக்குது. அந்த அம்மன் கோவிலுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 ஏக்கர் வந்து நிலம் வந்து அந்த கோவிலுக்கு சொந்தமானது இருக்குது, இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த 150 ஏக்கரில் 4 ஏக்கர் நிலம் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்காக லீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. லீஸ்க்கு கொடுக்கப்பட்ட தொகை வந்து பார்த்திங்கன்னா 99 ஆண்டு லீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. வருட வாடகையாக வருட சன்மானமாக 750 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அது இன்னும் ஒரு 50 வருஷம் அந்த லீஸ் வந்திருக்கு. அதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 7 லட்சம் ரூபாய் பொறுமான நிலத்தை வந்து வருடத்திற்கு 750 ரூபாய்க்கு லீஸ்க்கு இந்த அறநிலையத்துறை வந்து குத்தகைக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா ஒரு 50,000 ஏக்கர் காணாமல் போயிடுச்சுன்றது வேறு விஷயம். மொத்தம் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ளான சொத்துக்கள் வந்து இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களுக்கு நம்மளுக்கு தமிழக அரசாங்கத்திற்கு வருடத்திற்கு வரக்கூடிய வருமானம் ரெவன்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 கோடி ரூபாய் தான் தமிழகத்திற்கு இந்த சொத்துக்களிலிருந்து நம்மளுக்கு வருமானம் வருகிறது. ஸோ கண்ணுக்கு முன்னாடியே எவ்வளோ பெரிய பகல் கொள்ளை. நம்ம உமானந்தன் அம்மாலாம் இந்த மாதிரி நிறைய கேசஸ் ஃபைட் பண்ணியிருக்கிறதுனால அவங்க டிஸ்கஷனில் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு நிறைய தகவல்கள் இவங்க எப்படி திருடுறாங்க கொள்ளையடிக்கிறாங்கன்றது சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஓவரால் ஒரு ரஃப் பிக்சர் சொல்லணும்னா 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இந்து அறநிலையத்துறையிடம் இருக்கிறது. வருடத்திற்கு வரக்கூடிய வருமானமும் வெறும் 120 கோடி ரூபாய் மட்டும்தான். இதை எதிர்க்கிறது தான் நம்மளுடைய வேலை. இப்போ பிஜேபியினுடைய பாலிசியாக என்ன இருக்குன்னா, இப்போ இஸ்லாமியர்களுக்கு வக்ஃபு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை வந்து நிர்வகிச்சிட்ருக்காங்க. இப்போது இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் இந்து அறநிலையத்துறை சட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா, இஸ்லாமியர்களும் இதே மாதிரி சொத்துக்கள்லாம் வந்து அரசாங்கத்தினால் இயங்கக்கூடிய மாநில வக்ஃபு வாரியமோ இல்லை மத்திய வக்ஃபு வாரியம் தான் இயக்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய பிரதிநிதிகளையும் மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ தான் போடுகிறது. அதனால் நீங்கள் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கிறது, ரிலீஸ் பண்ணுன்னா ரெண்டையுமே ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்ல தவறுவது என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை வக்ஃபு வாரியம் நிர்வகிக்கிறது, ஆனால் அந்த சொத்துக்களில் வழிபாட்டு தலங்கள் வந்து அவர்களுடைய ஆளுமைக்குள்ளே வராது. அதாவது இப்போ ஒரு மிகப்பெரிய மசூதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மசூதி வந்து வக்ஃபு ஆக்டில் கவர் ஆகாது. ஆனால் அந்த மசூதிக்கு சொந்தமான கடை இருக்குது, நிலம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து வக்ஃபு ஆக்டில் கவர் ஆகும். அப்போது அந்த வழிபாட்டு தலங்களில் இஸ்லாமியர்கள் அவங்க எப்படி தொழுகை நடத்தணும், எப்படி அவர்கள் நிர்வகிக்கணும் அப்படின்றது அவர்கள் மதத்தை சார்ந்தவர்கள் சேர்ந்து தான் அனைத்து விஷயங்களும் முடிவெடுக்கிறார்கள். ஆனால் இந்து அறநிலையத்துறை சட்டமும் அதே மாதிரி தான் இருக்க வேண்டுமானால், இந்து அறநிலையத்துறை சட்டத்தில் மட்டும்தான் கோவில் சொத்துக்களை நிர்வகிப்பது மட்டுமில்லாமல் கோவிலை நிர்வகிப்பதும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. கோவிலுக்குள்ளே அர்ச்சனை எப்படி பண்ணுறோம், பூஜை எப்படி பண்ணுறோம், எப்படி நடைய சாத்தணும், எப்படி நடைய திறக்கணும், இது எல்லாமே தமிழக அரசு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒருத்தர் தான் முடிவெடுக்கிறார். அதில் வந்து இந்து மதத்தை சேர்ந்த மத குருமார்கள் பெரியவர்கள் யாருக்குமே வந்து எந்த சேவையுமே கிடையாது. இதை தான் நாம் எதிர்க்கிறோம். வக்ஃபு ஆக்டில் இருக்கிற மாதிரியே முதல் கட்டமாக இந்து அறநிலையத்துறை சட்டத்திலிருந்து வழிபாட்டு தலங்கள் கர்ப்ப கிரகங்கள் வெளியெடுக்க வேண்டும், அதனுடைய முடிவுகளை இந்து மதத்தை சேர்ந்த பெரியவர்கள் தான் எடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முதல்ல வைக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறமா HRNC ஆக்ட் வந்து எப்படி முறையாக செயல்படுத்துவது, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் கொள்ளையடிப்பது போல் இல்லாமல் எப்படி ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட இயந்திரமாக செயல்படுகிறதோ அதே மாதிரி HRNC ஆக்டையும் ஒரு தனி இயந்திரமாக செயல்பட வைத்து அதில் எந்த லஞ்சம் ஊழல் லாவண்யம் எதுவும் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகத்தை இந்து பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் பாஜக உறுதி பூண்டிருக்கிறது. நம்மளுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல் நிச்சயமாக தமிழகத்தில் நாம் விரைவில் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்து அறநிலையத்துறை சட்டத்திலிருந்து இந்து கோயில்கள் மீட்கப்படும் அப்படின்ற உத்தரவாதத்தை மட்டும் நம்மால் கொடுக்க முடியும் என்று சொல்லி
என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன், பட் இருந்தாலும் டைம் ரொம்ப மீறி போகிறதுனால அடுத்த டிஸ்கஷன் டாபிக்கும் இது சம்பந்தமாக பேசுறதுனால சில கருத்துக்களை அந்த செஷனில் நான் சொல்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.